கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வேளையில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டினார். காசர்கோடு மாவட்டத்தில் கட்சி அலுவலக திறப்பு விழாவில் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் தலைவர்களின் குடும்ப பெண்களை குறித்து சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்பியதாக காங்கிரஸ் நிர்வாகி ஒருவரை போலீசார் கைது செய்ததை சுட்டிக்காட்டி இவ்வாறு கூறினார். இதற்காக காங்கிரஸ் லட்சக்கணக்கில் செலவு செய்து சில நிறுவனங்களிடம் இந்த வேலையை ஒப்படைத்துள்ளதாகவும் அவர் சாடினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்த காங்கிரஸ் வரும் பொது தேர்தலில் மார்க்சிஸ்டுகளை தோற்கடிக்க இந்த அவதூறு பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்தார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.